பாருங்க, சுவையான மொறுமொறுன்னு வாழைக்காய் பொரியல் வந்து முடிஞ்சுது. இப்போ இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, பனானா பேன்கேக்ஸ், ஆகோன் ஸ்ரப், இங்கே வந்து ரேஸ்பெரி மேலே வச்சுருக்கு. இது இப்போ எல்லாரும் எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரெசிபி ஃப்ளாக் தான் போட போகிறேன். வாங்க, அந்த ஃப்ளாகில் நான் என்னென்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்ட்டுன்னு தொடர்ந்து பார்ப்போம். காதலர் தின்னும்போது தான் அதுக்காக இங்கே டெக்கரேட் எல்லாம் ரோஸ் ரெட் எல்லாம் அதில் தான். அதுக்காக என்னென்ன சமையல் பண்ண போகிறேன் இப்படின்ட்டு அதையும் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இந்த ஃப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே சிக்கன் வெட்டி கழுவி வச்சுருக்கு, அதுக்கு போட மசாலாலாம் இங்கே அந்த மாதிரி ஜம்னா அரைச்சி வச்சாச்சு. எல்லாம் இங்கே பாருங்க, இங்கே வேற எல்லாம் வறுத்துட்டு அதில் கொட்டி நாங்கள் இடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வாசனையாக போட்டு எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை அன்னைக்கு கோழிக்கறிக்கு போட்டு பெரட்டுறதுக்காக இதை இடிச்சுட்டு ஒரு கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் அழைச்சிவோம். அதுக்கெல்லாம் வாங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்னோ கொட்டி ஒரு அப்டேட் வேணும், வெளியில் உள்ள அப்டேட் உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரிக்கு ஒரு என்னன்னு சொல்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னைக்கு -18, காலையில் 20 இருந்துச்சு, இப்போ வந்து 18 ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு. இந்த கூரையிலேருந்து பாருங்கள் எப்படி இந்த ஸ்னோலாம் வந்து எப்படி ஒழுகி வந்து எவ்வளோ இதாக நிற்கிது பாருங்கள், பார்த்தீங்களா? இதுதான் ஸ்னோ மேலே கூரையில் மேலேருந்து, இது எங்கள் பெல்கனிலேருந்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் இவ வந்து இருக்குது. அதை பாருங்கள் நான் உடைச்சிட்டு காட்டுறேன் அப்படின்னு. நீ பாருங்கள், கையில் எடுத்துகிட்டேன், மேலே இருந்ததை கலட்டி எடுத்தேன், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இது வந்து ஸ்னோ மேலேருந்து அந்த பனி வந்து உருகி அப்படியே வரையில் ஒரு கிளாஸ் மாதிரி, ஒரு அதுவும் அழகுக்கு வைக்கிற கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை உள்ளு கொண்டு போனால் அப்போ தண்ணியெல்லாம் உருகி கொட்டும், அதை வீசிடுவோம் பாருங்கள். இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ணலை. பிரியாணி மசாலா செய்து அதையும் போட்டு பேலீஃப் போட்டு உப்பெல்லாம் போட்டு இதை அப்படியே இன்றைக்கி ரைஸ் வச்சு எடுத்துடுறது. நெய் ஒரு கரண்டி ஊற்றிக்குவோம், அப்படின்னா அந்த சோறு வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, நல்லா வெந்து வரும் அப்படியே. பாருங்கள், இது வந்து காதலர் தினத்துக்காக ரெட் வெல்வெட் கேக் நான் வந்து செய்து வச்சுருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நாங்கள் வெட்டி கொண்டாட போகிறோம். எட்டு சேனலில் இருக்குது இந்த ரெசிபி, கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லாயிருக்கு, எல்லாம் நல்லா படி போட்டிருக்கிறேன். கோழியில் இதை போட்டு நாங்கள் மெரினேட் பண்ண போகிறோம். கீழ இங்கே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், இதில் எல்லாம் தாளிச்சிருக்கு, இஞ்சி பூண்டுலாம் போட்டு வாங்க போயிட்டு. கருவேப்பிலை ஒரு சின்ன கண்ணு ஒன்று இருக்குது, உங்களுக்கும் காட்டிட்டு ஒரு இலை ஒன்று பிச்சுக்கிட்டு வருவோம். இப்போ இதில் கொஞ்சம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் தனி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இதில் போட்டு எல்லாம் பெரட்டி வச்சுருவோம். பாருங்கள், இந்த அந்த சின்ன கருவேப்பிலை தான் வச்சுருக்கேன். சின்ன ஒரு படியில் ஏறி வர்ற இடத்துல இப்படி ஜன்னலுக்கு பக்கத்தில் ஹலோ இது பாருங்கள், இது என்னது அருகம்பு, இங்கே மணி பிளான்ட், இது வச்சு இப்போ வெறி போகுது. இதில் தான் இப்போ நான் ஒரு துண்டு சின்னதாக எடுத்துகிட்டு போகணும். சின்னதாக தான் வந்துருக்குது, இன்னும் வளரலை, இதான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த இது வந்து பிரியாணி நல்லா ஆவி பறக்க முடிஞ்சு. இது வந்து நாங்கள் மசாலா பிரியாணி மசாலா பண்ணி போட்டது, எல்லாம் நிறைய போடாமல் லைட் அணை பண்ணோம், அதான் கலர்லாம் கலர்ஃபுல்லாக வரல. இங்கே சிக்கன் குருமா முடிஞ்சு, நல்லா பாருங்கள் பிரண்டி எப்படி கோச்சிக்கிட்டு இருக்குன்னு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடுவோம். இதே முடிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை பொறிச்சு அப்படியே ஒரு பொரியல் மாதிரி எடுக்க போகிறேன் பிரட்டி. அதுக்கு தான் இங்கே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்து இன்றைக்கி வித்தியாசமாக செய்ய போகிறேன், இது செய்யக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ கத்திரிக்காய் கறியே வச்சுக்குவோம் பாருங்கள். கத்திரிக்காய் கறியில் போட்டாச்சு, இங்கே கத்திரிக்காய் பொறிச்சு வச்சுருக்கேன், நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு பட்டை போட்டேன், நல்லா கொஞ்சம் நிறையவே வெந்தியம். இப்போ சின்ன வெங்காயம், அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சது, இந்த பெரிய வெங்காயம் வச்சு வச்சது இதுவும் போட்டேன். இப்போ அதை பொறிச்சு வச்சுட்டு கத்திரிக்காயும் இதில் போட்டுருவேன். ஆ, உப்பு கொஞ்சம் போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் எடுத்துக்கிட்டு. இப்போ நான் இதுக்கு தேவையான மிளகாத்தூள், இதுக்கு ஒரு சொட்டு கூட நான் தண்ணியே ஊற்ற மாட்டேன், தண்ணி ஊற்றாமல் இப்படியே பரட்டி எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா,
அந்த டொமாட்டோன் போட்டு நல்லா கிண்டி விட்டு தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்றாமல் நல்லா மூடி வச்சு அடுத்த சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்துட்டோம்னா நல்லா ஆகும். அந்த வாழைக்காயை நல்லா தோல் பச்சையெல்லாம் போக வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா சீவி எடுத்துக்குவோம். பாருங்கள் நல்லா அப்படி சீவி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு ஒரு டிஷ்யூவில் நல்லா துடைச்சி எடுத்துட்டேன். துடைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து நல்லா நீல வாக்கில் வெட்டுவோம். நான் வெட்டிட்டு உங்களுக்கு பாருங்கள் காட்டுறேன். பாருங்கள் இப்போ நான் ரெண்டாக வெட்டிட்டு இப்படி மெல்லிசாக நீல வாக்கில் சின்ன சின்னதாக வெட்டிட்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள் இப்படி வெட்டியிருக்கேன். இப்படி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள் இப்படி நல்லா சின்னதாக மெல்லிசாக வெட்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வந்து எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அது எதுக்குன்னா அந்த வாழைக்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்படி நல்லா நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ எங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரிக்க உப்பு அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் எங்களுக்கு கலருக்காக மஞ்சள் போட்டு தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் இப்படி போட்டுக்குவோம். போட்டுட்டு இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ பார்த்தீங்களா எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நல்லா சிப்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரிக்கே இப்படி நல்லா மினுமினுப்பாக இருக்குது. எண்ணெய் போட்டதுக்கும் இதெல்லாம் போட்டால் ஆனால் தனி மிளகாய் போட்டால் தான் இப்படி வரும். நாங்கள் எல்லாம் கலந்தரைச்சது போட்டால் கொஞ்சம் வேறு கலராக வரும். வாங்க இப்போ தாங்க இதை பொறிச்சு எடுத்துருவோம். பாருங்கள் இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்ற எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் இதை பொறிச்சு எடுத்துக்குவோம். ஆனால் ஒட்டாது. நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் போட்டோம் தானே எண்ணெய் போடாட்டி தான் ஒட்டோம். எல்லாருமே அங்கே அங்கே போட்டு இதை வந்து நல்லா ஒரு கோல்ட் கலராக வர மட்டும் வந்து மொறுமொறுப்பாக நல்லா மொறுமொறுன்னு வர மட்டும் வெயிட் பண்ணி நல்லா இப்போ பொறிச்சு எடுத்துட்டோம். பொண்ணோட ஒன்றும் ஒட்டவே இல்லை. பாருங்கள் எப்படி எல்லாம் ஒட்டையாக நல்லா பொறிஞ்சு வருதுன்னு. இது நல்லா முறுசி வரட்டும் எடுத்துருவோம். பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு. இதா ஏன் இப்படி நல்லா பொறிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ எடுத்துருவோம் வெளியில். இப்போ பாருங்கள் மொறு மொறுன்னு சுவையான வாழைக்காய் பொரியல் வந்து முடிஞ்சுது. இப்போ இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சு பிரியாணி கத்திரிக்காய் புளிக்கறி வச்சோம் சிக்கன் குருமா அதோடு வந்து ஒரு வாழைக்காய் பொரியல் அதை செஞ்சு மத்தியானம் சாப்பிட்டோம். இப்போ வந்து காதல் அர்த்தினம் வந்து கேக் பண்ணதை வெட்டிட்டு டீ குடிக்க போகிறோம். இப்போ வாங்க கேக் வெட்டிடுவோம். சரிங்களா கேக் வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் டீ குடிக்க போகிறோம். இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரிக்கே தான். நாங்கள் 3 மணிக்கு டீக்கு எடுத்தாலும் இப்படி சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்னாலும் விருப்பமாக இருந்தால் கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் காலையிலக்கும் இது நல்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு. இதில் நான் என்னென்ன கலந்துருக்கேன்னா மாவு 1 வாழைப்பழம் வாழைப்பழம் நாங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே அதில் கொஞ்சம் பழுத்திருக்கணும். நல்லா கொஞ்சம் பழுத்திருந்தால் அது கொஞ்சம் சுகர் போட்டேன். பேக்கிங் பவுடர் கொஞ்சம் உப்பு பால் கொஞ்சம் தண்ணி மிகுதுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கரைச்சிட்டு இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுட்டு நாங்கள் இப்படி ஊற்றினோம்னா காலையில் சாப்பாட்டுக்கும் இப்படி சாப்பிட விருப்பக்கூடியவங்க சாப்பிட்லாம். இல்லாட்டி நாங்கள் 3 மணிக்கு டீக்கு ஏதோ அப்படி சாப்பிட்றதுனாலும் அதில் கொஞ்சம் இது ஐசிங் சுகர் இல்லாட்டி கொக்கோ இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மேலே போட்டுட்டு ஐசிங் சுகர் போட்டுட்டு அதுவும் நல்லா நாங்கள் சாப்பிட்லாம். டீயோட ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் செய்து காட்டுறேன் எப்படின்னு. கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லா பூசிட்டு நெய் இருந்தாலும் பூசலாம் இல்லாட்டி பட்டர் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் பூசுகிறேன். நாங்கள் தோசை மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு இடத்துல ஊற்றின வாக்கில் இப்படியே வச்சிடணும் சின்ன சின்னதாக. ஏன்னா நாங்கள் இதில் வாழைப்பழம் போட்டிருக்கோம் கொஞ்சம் சீனி சுகர் கொஞ்சம் போட்டிருக்கேன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் இந்த மாதிரிக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க. அது மாதிரி சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா அப்படி வந்ததையும் என்னமாக அறிங்க இப்படி திருப்பி போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததையும் எடுத்துருவோம். அதுங்களா நல்லா வந்துருச்சு. இப்போ நாங்கள் இதை எடுத்து இப்படி இதில் வச்சுட்டு இப்படி ஒரு ஐசிங் சுகர் இருந்துச்சுன்னா மேலே ஆற இப்படி பண்ணி விட்டுலாம்.
இப்போ சாப்பிட இது நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இது டீக்காக இருந்தாலும், இதை எதுவும் பழங்கள் வீட்டில் இருந்தால் அதை வச்சுக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்கும்.